ஜனவரி 6 நற்செய்தி வாசகம். நீயே என் அன்பார்ந்த மகன், உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மறைவுரை சிந்தனை. ஜனவரி 6, நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன். பிரிவினை சபையை சார்ந்த போதகர் ஒருவர் இருந்தார். அவர் எப்போது பார்த்தாலும் முழுக்கு ஞானஸ்நானத்தை பற்றியே போதித்து கொண்டு வந்தார். தொடக்கத்தில் அவருடைய போதனையை கேட்ட மக்கள் முழுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து இவர் எவ்வளவு அருமையாக போதிக்கின்றார் என்று வியந்து பாராட்டி வந்தார்கள். ஆனால் நாட்கள் ஆக ஆக தொடர்ந்து அவருடைய போதனையை கேட்டு வெறுப்படைந்த மக்கள் இவருக்கு முழுக்க ஞானஸ்தானத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது போலும் என்று நக்கலாக பேசத் தொடங்கினார்கள். மக்கள் இவ்வாறெல்லாம் பேசத் தொடங்கியதை கேட்ட அந்த போதகருடைய உதவியாளர் அவரிடம் சென்று, நீங்கள் எப்போது பார்த்தாலும் முழுக்க ஞானஸ்தானத்தை பற்றியே போதித்து கொண்டிருக்கின்றார் என்று மக்கள் கேலியாக பேசிக்கொள்கிறார்கள். அதனால் தயவு செய்து நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி போதிப்பதை நிறுத்துங்கள். வேறு எதையாவது வேண்டுமானால் தொடக்க நூல் 1:1-2 இறைவசனத்தில் பற்றி போதியுங்கள் என்றார். தன்னுடைய உதவியாளர் சொன்னதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் அவர் தொடக்க நூல் 1 இறைவசனங்கள் 1:2 பற்றி போதிக்க தொடங்கினார். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்று அந்த விவிலிய பகுதியை வாசித்துவிட்டு, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்றால் இந்த உலகம் ஒரு பகுதி நிலப்பரப்பாலும் 3 பகுதி நீரினாலும் சூழப்பட்டிருக்கின்றது என்பது எவ்வளவு உண்மையாக இருக்கின்றது? உலகம் 3 பகுதி நீரினால் சூழப்பட்டிருக்கின்றது என்றால் தண்ணீரால் வழங்கப்படும் முழுக்கு ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அதை பற்றி மீண்டுமாக பேசத் தொடங்கினார். இதை கேட்டு மக்கள் தங்கள் நிலைமையை நினைத்து நொந்து கொண்டார்கள். மேலே சொல்லப்பட்ட நிகழ்வில் வரும் போதகர் முழுக்கு ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து பேசினாரோ இல்லையோ, ஆனால் நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய திருமுழுக்கு யோவான் ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கின் முக்கியத்துவம் எத்தகையது என்பதை உணர்ந்து அதனை தன்னிடத்தில் வந்த மக்களுக்கு வழங்கி கொண்டு வருகின்றார். திருமுழுக்கு என்பது பிற சமயத்திலிருந்து யூத சமயத்தில் சேரக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்றாகும். பொதுவாக இதில் புறவினத்தவர்கள் தான் பங்கு பெறுவார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் தந்த திருமுழுக்கில் எல்லா மக்களும் கலந்து கொண்டார்கள். அப்படியானால் யோவான் தந்த திருமுழுக்கினை ஒரு
புகுமுக சடங்காக மட்டும் பார்க்காமல் மக்கள் அதனை தங்களை தங்களுடைய பாவங்களிலிருந்து கழுவி ஆண்டவரோடு ஒப்புரவாக்கும் ஒரு கருவியாகத்தான் பார்த்தார்கள். அதனால்தான் யோவானிடத்தில் புறவினத்தார் மட்டுமல்லாமல் எல்லா மக்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். இவ்வாறு யோவான் தான் வழங்கி வந்த திருமுழுக்கின் வழியாக மக்களை ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்தார். யோவான் திருமுழுக்கு கொடுக்கின்ற போது சொல்கின்ற வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். இவ்வார்த்தைகள் திருமுழுக்கு யோவான் யார், அவருடைய பணி என்ன, அவர் கொடுக்கின்ற திருமுழுக்கின் அர்த்தம் என்ன, இயேசுவின் பணி என்ன என்பதையெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றன. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகின்றார் என்ற வார்த்தைகள் யோவான் மெசியாவின் வருகைக்காக மக்களை தயார் செய்யக்கூடியவர் என்பதையும் அதற்காக அவர் பயன்படுத்திய ஒரு கருவிதான் திருமுழுக்கு என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. மேலும் அவர் உங்களுக்கு தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்னும் வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு தன்னுடைய பணியை செய்வார். திருத்தூதர் பணி 10:38 கூறப்பட்டுள்ளதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இங்கே நாம் நம்முடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். அது யோவான் தான் வழங்கிய திருமுழுக்கின் வழியாக மக்களை ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்தார் என்பதுதான். அவரை போன்று நாமும் மக்களை ஆண்டவரின் வருகைக்காக தயார் செய்ய வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய தலையாய பணியாகவும் கடமையாகவும் இருக்கின்றது. ஆகவே நாமும் திருமுழுக்கு யோவானைப் போன்று தாழ்ச்சியோடும் பணிவோடும் மக்களை ஆண்டவரின் வருகைக்காக தயார் செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம். ஆமீன்.